ஒரு மேரேஜ் நடந்தது. அந்த பெண்ணும் மிடில் கிளாஸ், இந்த ஆணும் மிடில் கிளாஸ், அரேஞ்ச் மேரேஜ். அப்படியே மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சு ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம்னு ரன் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு நாள் வீக்கெண்டில் அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃபை சர்ப்ரைஸாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே இருக்கிறதுலேயே லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அப்படியே அடுத்த டேபிளில் ஒரு ரிச்சஸ்ட் மேன் அவனோட டிரைவரோட அந்த ஹோட்டல்லே எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த டிரைவருக்கும் அதே சாப்பாடு. ஸோ இந்த பெண் அதை நோட் பண்ணுறான். அப்படியே அந்த ரிச்சஸ்ட் மேன் வேட்டருக்கு கொடுத்த பணத்தோட அளவு இவங்க ஆர்டர் பண்ணாங்கல்ல அந்த ஃபுட்டோட ப்ரைஸை விடவும் அதிகமானது. அதை பார்த்து இவ இம்ப்ரெஸ் ஆகும். அப்படியே அந்த டிரைவர் கூட அவன் போய் ஒரு லம்போகினியில் ஏறி போகிறான். அப்படியே அதையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறா. நினைக்கிறா அவனை நான் மெரி பண்ணியிருந்திருந்தா எனக்கும் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிட்டேன். அதிலிருந்தே இவன் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கலர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியோ அந்த ரிச்சஸ்ட் மேனை கான்டாக்ட் பண்ணி அவன் கூட இவளோட ரிலேஷன்ஷிப்பை வளர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒன்றரை மாதம் கழித்து இந்த பெண் இவனை விட்டுட்டு அந்த ரிச்சஸ்ட் மேனோட போயிடுறான். இவனுக்கு அதை சகிச்சிக்கவே முடியலை. ஏன்னா இவன் உழைச்சி கொட்டினதெல்லாம் அவளுக்காக தான். அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டா இவனுக்கு ஏற்றுக்க முடியாத கவலை. ஏன் அவனுக்கு சொத்து செல்வம் இல்லைங்கிறதுனால அவன் விட்டு போயிட்டால. அதுக்கப்புறம் அந்த கவலையில் அவன் பாருக்கு போகவும் இல்லை, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகவும் இல்லை, தாடி வளர்த்துட்டு எனக்காக வந்தவங்களே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவனோட லைஃப்பையே வெறுக்கவும் இல்லை. அவன் முடிவு பண்ணது, நான் அவனை விட பணக்காரனாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்படியே இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கிறான். ஜாப்ல இருந்தவன் அப்படியே பிஸ்னஸுக்கு இறங்குறான். அதில் அடிபட்டு நொந்து நூலாகி ஒரு ஆளாக வளர்ந்து நிற்கிறான். எந்த அளவுக்குன்னா அந்த கண்ட்ரிலேயே அவன் தான் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிற அளவு வந்து நிற்கிறான். நியூஸில், சோஷியல் மீடியாஸில், பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் அவனோட பேர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூலை கட்டுறாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் இவ்வளோ கொடுக்குறாரு, இந்த ஏழை மக்களுக்கு அவ்வளோ உதவுறாரு, எல்லா இடத்துலையும் இவரோட பேர், இவரோட கம்பெனி பேர் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதை இவ்வளவும் பார்க்குறான். பார்த்து கவலைப்படுறா, நாம் இவனை இழந்துட்டோமே, இவரை விட நல்லா பணக்காரனாகிட்டு போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு திரும்பவும் இவனை மீட் பண்ண போகிறான். இவரோட ஆஃபீஸ்க்கு வந்து, இவர் தான், என்னை மன்னிச்சிக்கோ, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், நான் உன்னை இழந்துட்டேன், உனக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சு என்னை திரும்ப ஏற்றுக்கோ, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நோகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் அந்த டேபிள் இருந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து காமிக்கிறான். இதுதான் என்னோட வைஃப், இவ தான் என்னோட முதுகெலும்பு, நான் எதுவுமே இல்லைன்னு உடஞ்சி நின்று ஆரம்பிக்கிறப்போ எனக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுத்து அவளோட உழைப்பையும் கொடுத்து என்னோட முதுகெலும்பாக இருந்தது இவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி, இப்படிதான் டயமண்டை பார்க்குற வரைக்கும் தங்கந்தா உயர்ந்ததுன்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நான் டயமண்டை பார்த்துட்டேன், நீ கிளம்பலாம். ஆனால் ஒன்று, சேத்த கண்டா மெரிச்சிக்கிட்டு தண்ணியை கண்டா கழுவிக்கிறவங்களை நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட் லாஸ்ட்னு சொல்லி அனுப்பும். மோரல் ஆஃப் த ஸ்டோரி, சக்ஸஸ் ஆனவங்களை ஒரு நாளும் தேடி போகாதீங்க, கூட இருக்கிறவங்களை சக்ஸஸ் ஆக்க பாருங்க. ஒரு பெண் நினைச்சா ஒரு வீரனை கோழையாக்கவும் முடியும், ஒரு கோழையை வீரனாக்கவும் முடியும். மைண்ட் இட்.